வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் வானிலை அறிக்கை அடுத்தவர்கள் அனுப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன் அதில் உங்களுக்கு அப்டேட் நிச்சயமாக கிடைக்காது ஒன்றை அனுப்புவார்கள் ஒன்றை அனுப்பாமல் செய்வார்கள் அப்டேட் உடனுக்குடன் நீங்களாகவே அறிய வேண்டுமென்றால் வானிலை மாற்றத்தை உடனடியாக அறிய வானிலை அறிவியலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவப்பு வண்ண சப்ஸ்கிரைப் என்கின்ற எழுத்தின் மீது கையை வைத்து சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக அந்த பெல் மீது விரலை வைத்து திறக்கும்போது ஆள் என்ற பெல்லில் ஒளி எழுப்பக்கூடிய அதாவது உங்களுக்கு ஒளி எழுப்பாது செய்தி வரும் அந்த செய்தி பெற ஆள் என்பதை தொட்டு செய்தி வர வைத்து தொடர்ந்து செய்தி வரும் திட்டமிடுங்கள் வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமார் வா இரவு வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் பனிரெண்டு இரவு எட்டு மணி ஆய்வறிக்கை இன்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட மழை மேற்கு நோக்கி நகர்வது அதாவது காற்று சுழற்சி ஒடிசா கடலோரம் முதல் இலங்கையோட தெற்கு பகுதி வரை நீடித்து கொண்டிருக்கிறது இது மேற்கு நோக்கி நகர்வதில் தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இது மன்னார் வளைகுடாவிற்கு தெற்குப்புறம் நிச்சயமாக அதோடய தெற்குப்புறம் வரும்பொழுது காற்று முழுமையாக தமிழகத்துக்குள்ளே நுழைவதற்கு வாய்ப்பு அதாவது காற்றுன்னா அச்சப்படாதீங்க வெப்பச்சலன இடிமழை போல் வெப்பக்காற்று கிடைத்து அதே போல் கடற்காற்றும் இணைந்த மழையாக இடிமழையாக உள் மாவட்டங்களிலே தொடங்கும் அது இன்று தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது தாமதமாக இப்பொழுது தொடங்கி அதாவது இப்பொழுது சற்று முன் ஒரு ஏழு மணி அளவில் ஆறு மணி அளவில் தொடங்கிய மழை அதாவது எங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் தெற்கு பகுதி விழுப்புரம் மாவட்டத்தோட பகுதியாம் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெய்து ஆங்காங்கே பெய்து சற்று பரவலான பரப்புல மாவட்டம் ஃபுல்லாகவே சற்று பரவலாக தான் பெய்திருக்கிறது ஆனால் தெற்கே சின்ன சேலம் இல்லை வடக்கே அதற்கு வடக்கே சங்கராபுரம் சைட் மற்றும் சங்கராபுரத்திற்கும் வடக்கே திருவண்ணாமலை எல்லை ஓர பகுதியெல்லாம் பெய்து தற்பொழுது அது சேலம் மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நுழைந்து கொண்டிருக்கிறது அந்த இடிமழை கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட ஊத்தங்கரை தொடங்கி இருக்கிறது அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டம் ஹரூர் கல்வராயன் மலைப்பகுதி பாப்பிரெட்டிப்பட்டி பகுதி பொம்மிடி பகுதிக்கு நுழைந்து வந்து கொண்டிருக்கிறது அதேபோல் சேலம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி தருமபுரி மாவட்ட எல்லை பகுதிக்கு வந்திருக்கிறது இது மேலும் பெய்து மேற்கு நோக்கி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கும் பரவி பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது பிற பகுதிகளுக்கு மழை நள்ளிரவுக்கு பின் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் எல்லாமே கடலோரத்தில் நள்ளிரவுக்கு பின் தொடங்கும் பொதுவாக நள்ளிரவு அதி நள்ளிரவுக்கு பின் அதிகாலை நேரத்தில் தான் இந்த கடற்காற்று நிலக்காற்று சந்தித்து மழையை கொடுக்கும் அந்த மழை பிறகு படிப்படியாக கடலோரத்திலிருந்து கடலோர மாவட்டத்தின் உள்பகுதி அதாவது இன்று நள்ளிரவு கன்னியாகுமரியிலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் உள்ள கடலோரத்தில் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் மழை தொடங்கும் தொடங்கி நாளை காலை தொடங்கி நாளை காலை மேற்கு நோக்கி வந்து கடலோர மாவட்டத்தின் உள்பகுதி மற்றும் மேலும் மேற்கு நோக்கி உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களின் உள்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் நாளைக்கு பெய்யும் இப்பொழுது பெய்து கூடிய மழை கூட கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டத்துக்கு கூட வந்து பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதிகாலையில் கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டத்திற்கும் கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் பகுதிக்கும் இப்படி அதாவது பெண்ணாகரம் பகுதிக்கும் நகர்ந்து வந்து பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை இன்று அது பொய்த்தால் ஒதுக்கிவிட்டு சென்றால் கண்டிப்பாக நாளை பதிமூன்றாம் தேதி கடலோரம் அதிகாலையில் நள்ளிரவு இன்று நள்ளிரவுக்கு பின் தொடங்கும் மழை நாளை உள் மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்கு வந்து கண்டிப்பாக பெய்யும் இன்றே மூன்று மாவட்டம் நான்கு மாவட்டத்துக்கு பெய்ய இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் ஏற்கனவே ரெண்டு மாவட்டங்களுக்கு பெய்திருக்கிறது மீத மாவட்டங்களுக்கெல்லாம் நள்ளிரவுக்கு பின் பெய்யும் நாளை பகலில் எல்லா மாவட்டங்களுக்கு பெய்யும் ஒரு இருமுறை ஒரு இருமுறை ஒரு மணி நேரம் அதிகபட்சம் நாளை மறுதினம் பதினான்காம் தேதியும் இதே போல் இருக்கும் பதினைந்தாந்தேதி அடுத்த சிஸ்டம் வந்து இந்த சிஸ்டம் மாலத்தீவுக்கு சென்று தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி அடுத்த சிஸ்டம் காற்று சுழற்சியாக தமிழக கரையை ஒட்டி கட்டுப்பாட்டாளராக அமைந்து கடல் நீராவியை எடுத்து வந்து அதுதான் நல்ல மழையை கொடுக்கும் தீபாவளிக்கு பிறகு அதில் எந்த மாற்றமும் இல்லை தீபாவளிக்கு பிறகு தீவிரமடையும் மழை கண்டிப்பாக பதினாறு பதினேழு பதினெட்டு நல்ல மழை வலுத்து பலத்த மழையாக பெய்யும் விட்டு மழை உறுதியாக இறுதியாக சொல்கிறேன் அது நடக்கும் நாளை நாளை மறுதினம் ஓரிரு முறை மிதமான மழை முதல் சற்று கனமழை வரை விட்டு விட்டு பெய்யும் ஆங்காங்கே ஆங்காங்கே நகர்ந்து நகர்ந்து பெய்யும் சில நேரங்களிலே ஒரு மாவட்டம் முழுவதும் பெய்து அடுத்த கூட பரவலாக பரவ இப்பொழுது பெய்து கொண்டிருப்பது போல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெய்து தற்பொழுது கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்துக்கு நுழைந்திருப்பது போல பெய்யவும் வாய்ப்பு இருக்கிறது நாளை நாளை மறுதினம் அதிகாலை காலை தொடங்கிவிடும் இந்த நள்ளிரவுக்கு பிறகு அடுத்து ஒரு மிக சிறப்பான செய்தி இந்த சுற்று அடுத்த சுற்று எல்லாம் சேர்த்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த மழை இருக்கிறது இந்த சிஸ்டம் வந்து மாலத்தீவு போய் அதையே நீடிப்பதன் காரணமாக இதை புதிய வரவாக வரக்கூடிய காற்று சுழற்சி எடுத்தால் இரண்டாவது சிஸ்டம் இது தொடர்ந்து நீடிக்கிறதுனால முதல் சுற்றாகவே இது இரண்டாவது சுற்றாகவே எடுத்துக்கொள்ளலாம் இரண்டா இரண்டு சுற்றாகவும் பிரித்து சொல்லலாம் ஆகவே இந்த தொடர் மழை அடுத்து தீவிரமாகி தீபாவளிக்கு பிறகு தீவிரமாகக்கூடிய மழை பதினெட்டாம் தேதி கண்டிப்பாக பத்தொன்பதாம் தேதி காலை நள்ளிரவுக்கு பின் பத்தொன்பதாம் தேதி காலை வரை கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி வாக்கிலே புதிய காற்று சுழற்சி அந்தமான் பகுதியில் உருவாகி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளிலே தமிழகம் ஒட்டி இலங்கை கரை கடந்து தமிழகம் ஒட்டி வந்து மிகச்சிறந்த மழையை கொடுக்க இருக்கிறது மிகச்சிறந்த மழையை அது இலங்கையில் மைய இலங்கையில் கடக்குமா கடந்து தமிழகம் தென் தமிழகம் அதாவது தென் இலங்கையில் கடந்து தென் தமிழகம் வருமா மத்திய இலங்கையில் கடந்து கடந்து மத்திய தமிழகம் வருமா வட இலங்கை கடந்து வட தமிழகம் வருமா என்ற ஒரு ஆய்வு தொடர்கிறது கண்டிப்பாக தமிழகத்திற்கு மிகச் சிறந்த மழை அது குமரிக்கடல் வழியாக சென்றாலும் சிறந்த மழை தமிழகம் கடந்தாலும் அதிக மழை மழை என்ற அளவில் இருக்கும் குமரிக்கடலெல்லாம் செல்லாது கண்டிப்பாக இலங்கை இலங்கை கடந்து தமிழகம் வரும் அது இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி நாலுக்குள் ஒருவேளை குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி போனாலும் அது ஸ்ட்ராங் சிஸ்டம் என்பதனால் அது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மன்னார் வளைகுடா அருகே வரும்பொழுது மிகச்சிறந்த மழையை கொடுக்கும் குமரிக்கடல் வரும்பொழுது சிறந்த மழையை கொடுக்கும் கரை கடந்தால் பல மாவட்டங்களுக்கு வலுத்த பலத்த அதிகனமழையை கொடுக்கும் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஆறு வரை இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஐந்து வரை இல்லைன்னா இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த நாட்களே மையமாக இருக்கும் ஆகவே மழை முன்பே தொடங்கிவிடும் அடுத்த சுற்று அடுத்த சிஸ்டம் அதே இது கரை கடந்து அப்படியே தமிழகம் ஊடாக அனைத்து மாவட்டங்கள் ஊடாக உள்ளே சென்று மேற்கு தொடர்ச்சி மலை மீது ஏறி அதாவது வடக்கு கர்நாடகா சாரி வடதமிழகத்தின் இன்னும் சொல்லப்போனால் எந்த இடம் வழியாக அது கரையை கிடக்கும் என்று உறுதிப்படுத்திய பிறகு அந்த வழித்தடத்தை அறிவிக்கலாம் ஆனால் தமிழகம் ஊடாக கடந்து கேரளா கடந்து அரபிக்கடலுக்கு சென்று மீண்டும் அரபிக்கடலில் தீவிரமடையாவிட்டாலும் கிழக்கு காற்றை ஈர்த்து கொண்டும் மழையை கொடுத்து கொண்டிருக்கும் இது ஒரு நிகழ்வு தொடர் நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கும் நிலையில் அடுத்த சிஸ்டம் அந்தமானின் தெற்கு பகுதி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் உருவாகி தெற்கு அந்தமான் கடல் அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி இருபத்தி எட்டு தேதிகளிலே தமிழகம் நெருங்கி இருபத்தி ஒன்பது முப்பது டிசம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேதிகளிலே தமிழகம் நெருங்கி வந்து அதைவிட இருபத்தி ரெண்டாம் தேதியை விட சிறந்த மழை காரணம் என்னென்னா கடலுடன் இணைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அது கடலுடன் இணைந்துங்கிறேன் பெரிய புயலோ உருவாகப் போவதில்லை மழையை கொடுக்கக்கூடிய கடலுடன் ஆழமாக பதியாமல் நீண்ட நாட்கள் கடலிலே நகராமல் நீண்ட நாட்கள் கடலிலே பயணிக்காமல் தங்காமல் விரைவிலே உருவாகி விரைவிலே கரையை கடக்க வர இருக்கிற காரணத்தினாலே ஓரிரு தினங்களிலேயே வேகமாக கரையை நோக்கி வருகின்ற காரணத்தினாலே கடல் கடல்வப்பம் சேமிக்கப்படும் குறையாது அடுத்த சிஸ்டத்துக்கும் மழையின் வெ கடல் வெப்பம் கிடைக்கும் ஆகையினால் அடுத்து உடனடியாக சிஸ்டம் உருவாகி அதுவும் தமிழகம் நோக்கி வரும் அதுவும் சிறந்த மழையை தரும் ஆனால் புயலச்சம் வேண்டாம் அது நாட்கள் நெருங்கட்டும் அது அதோடய தீவிரத்தன்மையை உறுதிப்படுத்துவோம் ஆனால் உறுதியாக கிடைப்பது நல்ல மழை கனமழை மிக கனமழை அதிகனமழை ஏரி குணங்களை நிரப்பும் மழை இந்த மாத இறுதிக்குள் இரண்டு சிஸ்டங்களால் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் ஒது பெய்துவிட்டு ஒரு சில குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு தெற்கு பகுதிக்கு ஒதுக்கினால் அல்லது சில மாவட்டங்களை ஒதுக்கினால் அதாவது முழுமையாக நிரப்பாமல் பாதி நிரப்பி விட்டு சென்றால் சில மாவட்டங்களை அடுத்து இருக்கிறது டிசம்பரிலே அள்ளித்தரும் மழை மேலும் இரண்டு சிஸ்டங்கள் ஸ்ட்ராங் சிஸ்டம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை போய் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அணைகள் பிடிப்பு பகுதிகளுக்கும் மழையை கொடுத்து தான் செல்லும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் நடக்கும் இன்று தொடங்க வேண்டிய மழை சில மணி நேரங்கள் வேண்டாம் எடுத்துக்கொள்ளுங்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் தாமதம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் ஏற்கனவே மழை தொடங்கி பெய்திருக்கிறது பரவலாக எல்லா மாவட்டமும் தொடங்குவதில் தான் தாமதம் ஆனால் நேற்று மழை பெய்தது இன்றும் மழை பெய்தது தற்பொழுது பழுத்த மழையாக கனத்த மழையாக கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கிழக்கு பகுதியில் தொடங்கி இருக்கிறது வரும் மணி நேரங்களிலே மேலும் பல மாவட்டங்களிலே பெய்ய இருக்கிறது நள்ளிரவுக்கு மேல் தொடங்கி மேலும் கடலோரத்தில் தொடங்கி உள்ளே வந்து அதிகாலை காலை நேரத்திலும் நள்ளிரவு மதியம் மாலை நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள்பகுதி மேற்கு தொடர்ச்சி எல்லாம் பெய்ய இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று பெய்யவில்லையே நாளையும் பொய்க்கும் நம்முடைய பயிரை காப்பாற்ற முடியுமா என்ற சந்தேக பார்வை வேண்டாம் கிடைக்கும் மழை நாளை இன்னும் தீவிரமாக இருக்க ஆகப்போகிறது மழை விட்டு விட்டு தீபாவளிக்கு பிறகு மிகச்சிறந்த மழை இருபதுக்கு மேல் எல்லாமே மழைக்காலம்தான் மழையை பற்றி கவலைப்பட வேண்டாம் மழை கிடைக்குமா என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் வரப்போகிற மழையை சேமிப்பது எங்கே என்ற கவலையைப்படுங்கள் அதற்கான ஆயத்தத்தை ஆயத்த பணியை செய்யுங்கள் திட்டமிடுங்கள் செயல்படுங்கள் முன்னேற்பாட்டுடன் இருங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் புயல் ஏதுமில்லை காற்று அச்சம் வேண்டாம் அதாவது தாழ்வு மண்டலமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அள்ளித்தரும் மழையை தரும் அள்ளித்தரும் மழையை கொடுக்கும் ஆகவே நம்பிக்கை வேண்டும் அச்சம் வேண்டாம் இணைந்திருங்கள் காலை சந்தி